ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பாலகம். இந்த படத்தில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா தேஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா காவ்யா கல்யாண்ராம் நடிச்சிருக்காங்க. முரளிதர் மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷ் ராம மூவி. இந்த படத்தோட டைரக்டர் யார்னா வேணு எல்டாண்டி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்ல கொடுத்துருக்காங்கன்னா 10.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டரிக்கல ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்துக்கான ஓடி ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்கன்னு. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா பகீரா. இந்த படத்தில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா பிரபுதேவா நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அம்மியார் தோஷம் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீ முரளி மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரமேஷ் ராம மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா ஆதி ரவிச்சந்திரன் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்கெலாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டர் அறிக்கையில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா சன்னெக்ஸ்ட் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்கன்னா அடுத்த மாதம் 1st week. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பதான். இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாருக்கான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா தீபிகா படுகோன் நடிச்சிருக்காங்க. சல்மான் கான் மற்றும் சிவபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரான மூவி. இந்த படத்தில் டேரக்டர்னா சிதார்த் ஆனந்த் அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்கன்னா 10.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை ஜனவரி மாதம் 2 தேட்டரிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா அமேசான் பிரைம் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா அகிலன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா பிரியா பனிசங்கர் நடிச்சிருக்காங்க. தனியார் ரவிச்சந்திரன் மற்றும் சபிபெல்லாம் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யார்னா என் கல்யாண கிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்டி ரேட்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்த படத்தை இந்த மாதம் 2 தேட்டரிக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓட்ரேஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா Z5 தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதம் 31st. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்கு ரொம்ப அளவு வெயிட் பண்ணி நம்ம கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மூவிஸ்னால் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.